அவர்களே, அதை நாளைக்கு போட போகிறவர்களே எல்லாருக்கும் நன்றி வணக்கம். எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன்னா எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு யோசித்து பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட்டு எப்போதுமே உண்டு. அந்த நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி நான் யோசித்து பார்க்குறேன், இதுக்கு என்ன பாட்டு பாடலாம், என்ன பாட்டு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது, தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது வாழவாயது என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி. அவ்வளோதான், நீங்கள் நினச்ச எடுத்தீங்களோ இல்லையோ, பரிசுக்காக எடுக்கணும், அவார்டு வாங்கணும், டெல்லியில் போய் நிற்கணும், அங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தீங்களா, இல்லை வந்து வெறும் படம் எடுத்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் படம் எடுப்பவர்கள் எல்லாமே அந்த சிந்தனைகள் எடுப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான சமாச்சாரம். இந்த சினிமா உலகத்திலே நான் அவார்டுக்காகத்தான் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிற ஒரே ஒரு ஆள் பார்த்து பண்ணான், யாரும் இல்லை. அவர் வந்து ஒத்தசெருப்புக்கு வாங்கும்போது, ஒத்தசெருப்புக்கு வரும்போது நான் பாராட்டினோம் பாராட்டினோம், நாங்களும் அந்த கமிட்டியில் இருந்தோம். அப்போ வந்து கேட்டேன், அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, பண்ணிகிட்ருக்காரு சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியம் வந்து ஒரே ஷாட்டில் எடுக்க போகிறோம்னு அவர் ரெண்டு மூணு தரம் கூப்பிட்டாரு. எனக்கு இந்த உடல்நிலை சில இந்த சமயங்களில் ஒரு மாதிரி ஆகிடுறதுனால அதுக்கு போக முடியவில்லை. அடுத்து என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அடுத்த தேட்டரில் நேராக நடித்து காட்டலாம். ஒரு தேட்டர்லேயும் அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எது எப்படி இருந்தாலும் அந்த ட்ராமா கலைகள்ங்கிறது இப்போ நினச்சி பார்க்கணும். சிவாஜி இப்போ வந்து கடைசி வரைக்கும் அவர் நாடகத்தை விடவே இல்லை. நாடகத்தில் நடிக்கிறது, அது நாடகத்தை அன்னைக்கு 12 மணிக்கு போய் அங்கே படுத்துக்கிறது, சீன் சரியாக கட்டுக்கானா, லைட்டையே அங்கே போய் தெரியுதா பாடுறா, இது சத்தம் கேட்குதா பாடுறான்னு பார்க்குறதெல்லாம், ஒத்திகை பார்க்குறதா நாங்கள் கண்ணார பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நாடக கலை அழிந்த பின்னால் உருவான இந்த சினிமா கலையில் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. முதல் முதல்ல நான் பாட்டு எழுதுறேன், செந்தூர் பூவேன்னு ஏதோ ஒரு தோணுச்சு, தன்னா செந்தூர் பூவே செந்தூர் பூவே சும்மா ஏதாவது எழுதுறா அப்படின்னு பாருட்டான், எழுதுனா செந்தூர் பூவேன்னு அதுக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன் நான், செந்தூர் பூன்னு ஒன்றுமே இல்லை, நான் செந்தூருக்க பூன்னு ஒன்று உண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரளாவில் மற்ற இடங்கள்லாம் உண்டு. ஆனால் ஜெயசுதாஸ் அவர்கள் சொன்னார், செந்தூர் பூ இருக்குடா உண்டுடா, அதோட இது வந்து கடவுளுக்கு போடுற பூ அப்படின்னாரு, அதை கண்ணில் காட்டவே இல்லை. அது மாதிரி கடைசி வரைக்கும் அது இல்லை, இல்லாத ஒன்றை எழுதி அந்த பாடலுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது பெரிய சந்தோஷம். நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது அது ஒரு மாயையான ஒரு சமாச்சாரம், உள்ளே பூந்ததுக்கப்புறம் தான் நிறைய தெரியுது. பயங்கரமான சண்டை போட வேண்டியிருக்கு, கத்த வேண்டியிருக்கு, இந்த மாதிரிலாம் பல சமாச்சாரங்கள் அதில் நடக்க வேண்டியிருக்கு. அதில் அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட எனக்கு வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்கல, எனக்கு இதுக்கு கொடுக்கல, நீங்கள் வந்து நடித்தது கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து இதுக்கு எடிட்டிங் கொடுத்துருக்கலாம், இல்லை இப்படி பிடிக்கிற மாதிரிலாம் பார்த்திபனவர்கள் சொன்னார்தான் நான் கேள்விப்பட்டேன். மொத்தமாக அந்த படத்தை வந்து ரெண்டு படத்தோட சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னபோது நான் தான் அதுக்கு சண்டை பட்டேன், நோ செப்பரேட்டாக இருக்கணும், இதை விட இன்னொரு படத்தோட அவார்டோட சேர்த்து அது பங்கு போடுற மாதிரி பாதி பாதியாக கொடுக்குறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இல்லாட்டினா எல்லா அவார்டும் எங்களுக்கு தமிழ் அவார்டெலாம் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்க, எங்களுக்கு வேண்டாம், இது தேவையில்லைன்னு சொல்லி உங்களுக்காக சண்டை போட்டேன். நான் சண்டை போட்டுட்டு அப்புறமேல் தான் ஜூரி செலக்ட், 12 பேர் இருக்கும் இல்லையா, 12 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ண படமாக அந்த ஒரு படம் தான், ஒரே ஒரு படம், 12 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ண படம், எதுக்கானாலும் எடுத்துக்கலான் அர்த்தம். ஒருத்தர் மியூசிக் எடுத்துக்குவார், ஒருத்தர் நடிப்பு எடுத்துக்குவார், எல்லா வகைகளையும் சேர்த்து 12 பேர் கொடுக்கக்கூடிய இந்த ஜூரி சவாலில் வந்து அவங்களுக்கு வந்தது வந்து எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அதில் கொடுக்கப்பட்டது என்பது அன்றைக்கு. இப்போ உடனே பதில் போடணும்னு நினச்சா வேண்டாம், நாங்கள்தான் நண்பர்கள், அதனால் வந்து இப்படிப்பட்ட மேடையில் சொன்னால் தான் இத்தனை கேமராவில் பதிவாகும் அப்படின்றால இங்கே சொல்ல அரசு. அதை எடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது என்ன, எதிர்பார்த்து கிடைக்க போகிறோமோ அது கிடைச்சி தானே ஆகணும். நிச்சயம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து போகிறது நிச்சயம் கிடைச்சி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து வெறும் பிளேயர்ஸாக இருப்போம்னு சொல்லி தான் நினச்சி வந்தோம். வெறும் மியூசிக் லைனில் வந்து கிட்டார் வாசிக்கிறோம், அண்ணா வந்து காம்போ ஆர்கன் வாசிக்கிறதும், எஸ்பி பாலசுரன் நாங்களாம் சேர்ந்து கச்சேரி பண்ணுறதும் இதுக்கு தான் நினச்சோம். ஆனால் கிடைக்க மேலே 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 போயிட்டு இருக்கும்போது அது வந்து நம்ம சின்சியராக வேலை பார்க்குறதுனால மேலே கொண்டு விடுது கடவுள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சமாச்சாரம். நம்ம சின்சியாரிட்டி மியூசிக்குனாலும் நமக்கே தெரியும் அது எப்படி வந்திருக்குன்னு அவரெல்லாம் பண்ணுறதுலாம் தெரியும். அதே மாதிரி நடிக்கும் போதும் நீங்கள் அவார்டுக்குன்னு நடிக்கிறது இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்க, டோட்டலாக பார்க்கும்போது ஏ இது அவார்டுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் வருது. அங்கே பார்க்கக்கூடிய அந்த 12 பேருடைய மூடும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது வந்து அமையுதுங்கிறது தான் உண்மையாக உண்டு. 147 படம் பார்த்தோம், ஒரு 5 ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும்.
147 படம் பார்த்தோம். 147 படத்தை எந்த படத்தை நிறைய நல்ல படங்களை மிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அது தெரியுது. இப்போ நினைக்கும் போது நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம், அருமையான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. புதிய லாங்குவேஜ் எல்லாம் வந்திருந்தது, அதனால நிறைய நேஷனல் அவார்டுக்கு படங்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கவங்க எல்லாமே நேஷனல் அவார்டுக்கு உரியவர்கள் தான். இது எந்தெந்த வகையில் எப்படி வந்து சேரணும் அப்படிங்கிறது போட்டால் வரல படம்தான் நல்லாயிருக்கு. அதுவே அந்த நேஷனல் அவார்டு சமாச்சாரத்தில் அது அப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால வந்து சேர வேண்டியவே நிச்சயம் தேடினேன் வந்தது நாடினேன் வந்தது வாடவா என்றது வாசலில் நின்றது வாழவா என்றது அப்படிங்கிறத நீங்கள் தேடிய நினைத்ததெல்லாம் நெஞ்ச என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி நான் இனிப்பறிக்கும் கனி அனைத்தும் மனம் பரப்பும் சுற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. பெண்ணென்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாதோன்னு அதில் ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத பார்த்திபன் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பாட்டு அதை மட்டும் பாட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற நினைக்கக்கூடாது. ஆக இந்த அருமையான ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்த சாருக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க ராஜஸ்தான்லங்கிறதாலும் இங்கே உள்ள தமிழ் படங்களை சேர்த்து நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய மலையாளங்களை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மொத்தம் கொண்டு வந்து இறக்கி அதை கொண்டு வந்து அங்கீகாரம் பண்ணுவதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நிறைய வரணும், நிறைய நம்ம அது ஏன்னா ஒரு ரெண்டு வகை இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அரவிந்த் சீனிவாச சுவாமி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து அவார்டுக்கு வர்ற படங்கள் எல்லாமே ஒரு ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நிஜமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படங்களாகத்தான் அங்கே விரும்புகிறாங்க. அது மாதிரி தான் செலக்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன ரூல். நிஜ வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருப்பதுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல். சினிமாத்தனமாக சினிமாத்தனமானால் உங்களுக்கு தெரியும் எடுத்ததுக்கெல்லாம் ஷூட் பண்ணுறது டமல் டமிழ்றது சினிமானா சினிமா நடிக்கிறது என்ன நடித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இயல்பாக இல்லாத பல சமாச்சாரங்களை பார்த்துட்டு பல படங்கள் நாங்களே பாதியில் நேத்திருவோம்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் ரகசியங்கள் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டோம். அது மாதிரி இயல்பான வாழ்வியலை சொல்லக்கூடிய படங்கள் அனைத்துமே ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நம்பிக்கையாக இருங்கள். அது நிச்சயமாக நீங்கள் எடுத்த படங்கள்லாம் வாழ்வியலை சொல்லக்கூடிய படங்கள். ஒரு மனிதனின் கதையை சொல்லியிருக்கீங்க, ஒரு மாமனிதனின் கதையை சொல்லியிருக்கீங்க, இரவின் நிழல் நிழலே விழாத இரவில் வந்து நிழலை கண்டுபிடித்த ஒரு பெரிய ஒரு படங்கள் வந்துங்கிறது. இப்போ அநேகமாக உங்கள் படத்தில் இப்போ இருக்க வெங்கட்டுக்கு ஏதாவது அவார்டு கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா? இதில் என்னென்னா ஃபேமிலி படங்கள் வந்தால் நம்மளை இப்போ விட்டுருவாங்க. விட்டால் ஏன்னா இந்த ரத்த சம்பந்தமான பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சண்டை போட்டு தாரத்தை பட்டையில் நுழைஞ்சிட்டேன். நுழைஞ்சிட்டு எல்லாம் அந்த படத்தை செலக்ட் பண்ணலை. லாஸ்ட்டில் வந்து நான் வந்து அதில் சொன்னது இருந்த ஒரு அருமையான விஷயத்தை சொன்னேன். அதில் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் அதில் டோட்டலி அதில் வந்து ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை வெஸ்டினேஷனாக இருக்காது. உதாரணத்துக்கு லாஸ்ட் ரீல் பாருங்கன்னு மறுபடியும் போட சொல்லி அந்த லாஸ்ட் ரீல் ஃபைட்டு போட்டோம். அந்த ஃபைட் மியூசிக்கே வந்து எல்லாம் இந்த ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு வச்சுப்பார். இதை விட இசைக்கு என்ன தேவை? அதுவும் இல்லாமல் 1000வது படம் பெரிய இசையமைப்பாளர் அவன் அங்கீகரிக்கலான்னு நான் தம்பிங்கிற முறையில் சொல்ல, இங்கே வந்து இருக்கிற ஜட்ஜுங்கிற முறையில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு தான் அதுக்கு வாங்கணும். வாங்கி அதற்கப்புறம் கொடுத்தார்கள். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. அதனால் நமது நோக்கமெல்லாம் மேலே மேலே போய்கொண்டிருப்பதால் இது வாங்குறது பார்த்திபனை பொறுத்த வரைக்குமே சீனிராமசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஷீல்டுக்குன்னு தனியாக ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லா நாட்டிலையும் போகிறீங்க, அள்ளிட்டு வரீங்க, வரிசையாக வச்சுருக்கீங்க, ஏற்கனவே ஏற்கனவே வாங்கிருக்கீங்க, ஒத்த செருப்புக்கும் வாங்கிருக்கீங்க, அவ்வளோ வாங்கிருக்கீங்க. இதுக்கு தனியாக ஒரு இடத்தை அவர் செலக்ட் பண்ணி அவார்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதை தனியாக கூப்பிட்டு போங்க. அந்த வந்தவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாவது நீங்கள் ஒன்று சேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் செய்யணும். பார்த்திபன் சகல கலவலர் இதை போய் சகலகலாம் சொல்கிறார். அவர் தான் மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆனால் நான் பாடல் எழுதும்போது ஒன்றுமே திருத்தங்கள் சொல்லிட்டு அது இல்லை அப்போ எனக்கு தெரியாது. நீங்கள் எழுத வைக்கிட்டு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஆனிங்க ஊருக்கு இல்லை அவர் படத்துக்கு எழுதுறது சும்மா விட்டுருவார். நிறைய பாட்டுகள் எழுதுந்த ஒரு தாய் பாட்டு தாலாட்டு பாட்டு ஒன்று இருக்குமா அந்த படத்தில் ஒன்று ஆ பொண்டாட்டி தேவையில்லை ஆறாரோ பாடல் ஆறாரோ பாட்டு பாட நானும் தாயில்லை என்று சொல்ல நீயும் செய்யும் நீ இல்லை. அதுபோல் பல பாடல்களை கேட்டாலும் பேசாமல் அப்படி கம்முன்ற போகிறத தவிர அது இவ்வளோ தூரம் அறிவு ஆற்றல் இருக்குன்னா அவர் படத்துக்கு பாட்டுன்றதுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்போ சொல்லுவார் இப்போ போனால் இல்லை சார் கொஞ்சம் இதை மாற்றிக்கலாம் சார், இல்லை விட்டுருங்க நானே எழுதிக்கிறேன் அப்படி ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாம் தள்ளியாச்சு. நீங்கள் இருந்தீங்க நாங்கள் எங்கள் ஐடியாவில் நாங்கள் இருக்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. எது எப்படியாக இருந்தாலும் நமது நோக்கம் பெரிய நோக்கமாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் உயர உயர மென்மேலும் உயர உயர உலகமெல்லாம் தெரிய தெரிய வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான தருணம் இது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் கலந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பெடுத்து என்னை அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிந்து கொண்டு எல்லாம் இன்னும் நிறைய அவார்டுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிற அடுத்த அவார்டுக்கான ஃபிலிம்களை இப்பொழுது கதைகளை இப்பொழுதே தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ வந்து மைண்டில் அதை போடுங்க. வெறும் அவார்டுக்கு போகிறது சிறந்தது தியேட்டரில் ஓடுறதில்ல, அதையும் கொஞ்சம் ஞாபகம். ஏன்னா வந்து தியேட்டர்லேயும் ஓடணும், நமக்கு அங்கே பணம் வரணும், நம்ம படத்தை விலை கொடுத்து வாங்கியவர்களும் பிழைக்கணும், நம்மளுக்கும் வரணும். வந்துச்சு கிடச்சிச்சு வெற்றி. ஆகவே எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமோடு வாழ. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு எல்லும் இனி பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோ முன்னையே. நன்றி, வாழ்க வளர்க, வணக்கம்.